நிலநடுக்கத்தை தொடர்ந்து துருக்கியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 45 உயர்ந்துள்ளது. துருக்கியின் சான்லியுர்ஃபா மற்றும் அதியமான் மாகாணத்தில் மட்டும் கடந்த 3 45 சென்டிமீட்டர் அளவு அதிக கனமழை பெய்ததாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உருக்குலைந்தன. இதில் ஏராளமான பொதுமக்கள் சிக்கி பாதிப்பிற்குள்ளாகினர். மேலும் இந்த வெள்ளத்தால் 27 உயிரிழந்துள்ள நிலையில் ஏராளமானோர் மாயமாகியுள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. துருக்கியில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வெள்ளத்தினால் ஏராளமான பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ள சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்த பொதுமக்கள் கண்டெய்னரிலும் தற்காலிக கூடாரங்களிலும் வசித்து வரும் நிலையில் இந்த திடீர் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.